ஈரோடு மாவட்டம் தாடவாடி அருகே விவசாயியை மிதித்துக் கொன்ற யானையை கும்கி யானை உதவியுடன் வனத்துறையினர் தேடி வருகின்றனர். கடந்த சில நாட்களுக்கு முன்பு வாழைத் தோட்டத்தை சேதப்படுத்திய யானையை விரட்டிய விவசாயி மல்லப்பாவை யானை மிதித்துக் கொன்றது. இதனையடுத்து யானையை பிடிக்க வலியுறுத்தி கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து வனத்துறையினர் 2 கும்கி யானைகளை வரவழைத்து ஆட்குள்ளி யானையை பிடிக்க வனத்து பகுதிக்குள் தீவிரமாக தேடி வருகின்றனர். அதிமுக மற்றும் அண்ணா திராவிடர் கழகம் இணைப்பு விழா வரக்கூடிய 12ஆம் தேதி நடைபெறும் என்று சசிகலா தெரிவித்துள்ளார். சசிகலாவின் சகோதரர் திவாகரன் 2018 அண்ணா திராவிடர் கழகம் என்கிற கட்சியை தொடங்கினார். இந்நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் முகாம் அலுவலகம் என்கிற பெயரில் சசிகலா சார்பில் வெளியிடப்பட்டிருக்கிற அறிக்கையில் தாயக்கழகமான அதிமுகவில் அண்ணா திராவிடர் கழகத்தை இணைக்கக்கூடிய நிகழ்ச்சி தஞ்சாவூரில் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. செவ்வாய்க்கிழமை நடைபெறக்கூடிய நிகழ்ச்சியில் கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்றும் சசிகலா தரப்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. இந்தியாவில் தினசரி கொரோனா பாதிப்பு மீண்டும் 18,000 கடந்துள்ளது. மத்திய சுகாதார அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிவிப்பின்படி 24 மணி நேரத்தில் புதிதாக 18,257 பேருக்கு தொற்று ஏற்பட்டுள்ளது. இதனால் தொற்றுக்கு சிகிச்சை பெறுவோருடைய எண்ணிக்கை 128,000 கடந்துள்ளது. சிகிச்சைக்கு பின் 14,000 அதிகமானோர் புதிதாக டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டுள்ளனர். அதே சமயம் சிகிச்சை பலனின்றி கொரோனாவால் மேலும் 42 பேர் உயிரிழக்க மொத்த பலி எண்ணிக்கை 125,428 உயர்ந்துள்ளது. நாடு முழுவதும் செலுத்தப்பட்டுள்ள தடுப்பூசி டோஸ்களின் எண்ணிக்கை 198,76,00,000 கடந்துள்ளது. டிஎன்சி சிட் ஃபண்ட்ஸ் நிறுவனத்தின் வாடிக்கையாளர்கள் சிறப்பு கூட்டம் மற்றும் சிறப்பு பட்டிமன்றம் சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெற்றது. ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி சிந்தானம், நிறுவனர் இளங்கோவன், பட்டிமன்ற பேச்சாளர் ராஜா ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்றனர். சேமிப்பின் முக்கியத்துவத்தை உணர்த்தும் விதமாக நடைபெற்ற இந்த கூட்டத்தில் 1,500 மேற்பட்ட வாடிக்கையாளர்கள் கலந்து கொண்டனர். குடும்ப முன்னேற்றத்திற்கும் மகிழ்ச்சிக்கும் பெரிதும் துணை செய்வது கணவனா மனைவியா என்ற தலைப்பில் பட்டிமன்றம் நடைபெற்றது. நாடு முழுவதும் வரக்கூடிய 17ஆம் தேதி நடைபெறவுள்ள இளநிலை நீட் தேர்வுக்கு நாளை முதல் ஹால் டிக்கெட் வெளியாகும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. மருத்துவம் மற்றும் அது சார்ந்த இளநிலை படிப்புகளில் சேர்வதற்கு நடப்பாண்டு நீட் தேர்வுக்கான விண்ணப்ப பதிவு கடந்த ஏப்ரல் 6ஆம் தேதி தொடங்கியது. அதைத் தொடர்ந்து பலதரப்பு கோரிக்கை ஏற்று விண்ணப்பிக்கக்கூடிய அவகாசம் மே 6லிருந்து 15ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டது. இதில் 18,00,000 அதிகமானோர் நீட் தேர்வு எழுத விண்ணப்பித்துள்ளனர். இந்நிலையில் தேசிய தேர்வு முகமையின் இணையதளத்தில் தேர்வர்களுக்கான ஹால் டிக்கெட் நாளை வெளியாக வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகிறது. மாமல்லபுரத்தில் சர்வதேச செஸ் ஒலிம்பியாட் போட்டிக்காக நடைபெற்று வரக்கூடிய முன்னேற்பாடு பணிகளை 47 அதிகாரிகள் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டனர். 44வது சர்வதேச செஸ் ஒலிம்பியாட் போட்டி மாமல்லபுரத்தில் வருகின்ற 28ஆம் தேதி முதல் அடுத்த மாதம் 10ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. இந்த போட்டியில் 186 நாடுகளைச் சேர்ந்த 2,000 மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் பங்கேற்க உள்ளனர். இதற்காக மாமல்லபுரத்தில் தனியார் விடுதியில் நடைபெற்று வரக்கூடிய அரங்கம் அமைக்கக்கூடிய பணிகள், அடிப்படை வசதிகள் உள்ளிட்டவற்றை அதிகாரிகள் குழுவினர் ஆய்வு செய்து ஆலோசனை மேற்கொண்டனர். வருகின்ற 12ஆம் தேதி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆய்வு மேற்கொள்ள உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. அசாம் மாநிலத்தில் எரிபொருள் விலையேற்றத்தை கண்டித்து கடவுள் வேடம் அணிந்து விழிப்புணர்வு நாடகம் நடத்திய நபர் மீது போலீசார் வழக்கு பதிந்தனர். அசாம் மாநிலம் நாகூர் மாவட்டத்தைச் சேர்ந்த இளைஞரும் இளம் பெண்ணும் சிவன் பார்வதி வேடம் அணிந்து ராயல் என்ஃபீல்டில் பயணித்தபோது சாலையில் வாகனம் பழுதடைந்து நடுவழியில் நிற்பதைப் போலவும் அதன் பிறகு சிவனுடன் பார்வதி வாக்குவாதத்தில் ஈடுபடுவது போன்றும் நாடகம் நடத்தியுள்ளனர். அப்போது சிவன் வேடம் அணிந்த நபர் எரிபொருள் விலையேற்றம் குறித்து வேலையில்லா திண்டாட்டம் குறித்தும் பேசி பார்வதியை சமாதானப்படுத்த முயன்றார். இந்நிலையில் இந்து மத உணர்வை புண்படுத்தும் விதமாக நாடகம் நடத்தியதாக இந்து அமைப்பினர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். அதன் அடிப்படையில் சிவன் வேடம் அணிந்து நாடகம் நடத்தியவர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். மாவட்டம் காரையூர் அருகே சிலிண்டர் குழாயில் ஏற்பட்ட கசிவு காரணமாக பேக்கரியில் தீ விபத்து ஏற்பட்டது. மேலதானியம் சந்தைப்பேட்டையில் செந்தில் என்பவர் பேக்கரி ஒன்றை நடத்தி வருகிறார். இந்த பேக்கரியில் உள்ள சிலிண்டர் குழாயில் கசிவு ஏற்பட்டு தீ பற்றி எரிந்துள்ளது. இதையடுத்து அருகே இருந்தவர்கள் தண்ணீர் ஊற்றி தீயை கட்டுப்படுத்த முயற்சித்துள்ளனர். தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் நீண்ட நேர போராட்டத்திற்கு பிறகு தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். எனினும் மின்சாதன பொருட்கள், உணவுப் பொருட்கள் உட்பட 2,00,000 ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் தீயில் கருகின. தூத்துக்குடி
தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே ஹெல்மெட்டில் மறைத்து வைத்து கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட சிறுவன் உட்பட 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். விளாத்திக்குளத்தில் ரோந்து பணியில் ஈடுபட்ட போலீசார் கண்மாய்கரை அருகே சந்தேகத்திற்கிடமான முறையில் இருசக்கர வாகனத்தில் சுற்றித் திரிந்தவர்களை பிடித்து விசாரணை மேற்கொண்டனர். அப்போது அதே பகுதியைச் சேர்ந்த முனீஸ்வரமூர்த்தி, அஜய் மற்றும் நெல்லை மாவட்டத்தைச் சேர்ந்த சிறுவன் உள்ளிட்ட 3 பேரும் ஹெல்மெட்டில் மறைத்து வைத்து கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டது உறுதியானது. இதையடுத்தவர்களை கைது செய்த போலீசார் 300 கிராம் கஞ்சா மற்றும் 2 இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்தனர். உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டாவில் கொரோனா கட்டுப்பாடுகளை மீறி மெட்ரோ ரயில் நிலையத்தில் பிறந்தநாள் கொண்டாடிய யூடியூபரை போலீசார் கைது செய்தனர். பிளையிங் பீஸ்ட் என அழைக்கப்படும் கௌரவ் தனேஜா தனது பிறந்தநாள் கொண்டாட்டத்திற்காக மெட்ரோ ரயிலின் ஒரு பெட்டி முழுவதையும் 60,000 ரூபாய் கொடுத்து முன்பதிவு செய்துள்ளார். பின்பு தனது மனைவி மற்றும் குழந்தையுடன் செக்டார் 51 ரயில் நிலையத்திற்கு வந்த கௌரவை காண நூற்றுக்கணக்கான ரசிகர்கள் அங்கு குவிந்தனர். இதனால் ஏற்பட்ட கூட்ட நெரிசலால் ரயில் பயணிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். இதையடுத்து கொரோனா விதிகளை மீறியதாக 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்த போலீசார் கௌரவை கைது செய்துள்ளனர். இங்கிலாந்துக்கு எதிரான 2வது T20 கிரிக்கெட் போட்டியில் 49 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று இந்திய அணி தொடரை கைப்பற்றியது. இப்போட்டியில் டாஸ் வென்ற இங்கிலாந்து அணி பந்துவீச்சை தேர்வு செய்தது. அதன்படி ஆட்டத்தை தொடங்கிய இந்திய அணி 20 ஓவர்களில் 8 விக்கெட் இழப்பிற்கு 170 ரன்கள் குவித்தது. பின்னர் களமிறங்கிய இங்கிலாந்து அணி இந்திய அணியின் பந்துவீச்சை சமாளிக்க முடியாமல் திணறியது. 17 ஓவர்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்த அந்த அணி 121 ரன்கள் மட்டுமே எடுத்து தோல்வியடைந்தது. தமிழகத்தில் இன்று 100,000 இடங்களில் கொரோனா தடுப்பூசி முகாம் நடைபெற்று வருகிறது. கொரோனா தொற்றை கட்டுப்படுத்தும் விதமாக தமிழ்நாடு முழுவதும் வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மெகா தடுப்பூசி முகாம்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. ஏற்கனவே 30 வாராந்திர சிறப்பு தடுப்பூசி முகாம்கள் தமிழ்நாட்டில் நடைபெற்றுள்ளன. இந்நிலையில் 31வது வாரமாக தமிழ்நாடு முழுவதும் இன்று 100,000 இடங்களில் மெகா தடுப்பூசி முகாம் நடைபெற்று வருகிறது. சென்னையில் மட்டும் ஒரு வார்டுக்கு 17 இடங்களில் தடுப்பூசி செலுத்தப்படுகிறது. காலை 7 மணிக்கு தொடங்கிய மெகா தடுப்பூசி முகாம் இரவு 7 மணி வரை நடைபெறவிருக்கிறது. தமிழ்நாட்டில் முதல் தவணை, இரண்டாவது தவணை மற்றும் பூஸ்டர் தடுப்பூசி செலுத்திக் கொள்ளாதவர்கள் என சுமார் 1,45,00,000 அதிகமானவர் இருப்பதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது. மாநிலத்தில் கடந்த சில நாட்களாக கொரோனா பரவல் அதிகரித்து வரும் நிலையில் தடுப்பூசி செலுத்திக் கொள்ளாதவர்கள் இன்றைய முகாமை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அரசு வலியுறுத்தியுள்ளது. தமிழ்நாட்டில் கொரோனா தொற்று பரவல் 5% அதிகரித்துள்ளதால் தற்போது ஊரடங்கு தேவையில்லை என மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்திருக்கிறார். தஞ்சாவூர் மாவட்டத்தில் தடுப்பூசி முகாமை பார்வையிட்டு ஆய்வு செய்த அவர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது தமிழ்நாட்டில் தினசரி தொற்று உயர்ந்து வருவதாக தெரிவித்தார். தற்போது தொற்றால் பாதிக்கப்படுபவர்களில் 95% பேர் வீட்டிலேயே தனிமைப்படுத்திக் கொண்டு சிகிச்சை அளிக்கப்படுவதாக கூறினார். மாவட்டங்களில் கொரோனா பாதிப்பு 40% அதிகரித்தால்தான் ஊரடங்கு போன்ற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் எனவும் தெரிவித்தார். பாதிப்புக்குள்ளான மாவட்டங்களில் 40% மேலானவர்கள் ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் என்கின்ற வகையில் படுக்கைகள் நிரம்பினால் லாக்டவுன் போன்ற விஷயங்களுக்கு நாம் பரிசீலிக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுவதிலுமே 5% மட்டுமே அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்படுகிறார்கள். எனவே இப்போது லாக்டவுன் போன்ற அந்த பிரச்சனைகளுக்கு இடமே இல்லை.